அந்தா சத்துவகுணம் மிக்க மகான்கள் அவருடைய இதயத்தில் நாண வடிவமாய் எழுந்தொழியிருக்கிறீர். கோரைப்புல் போல நாலு பக்கமும் முளைச்சிருக்கு, நீண்ட கம்பம். அதுல புல்லு முளைச்சா போல நாலு பக்கத்துல நன்னாங்க இருக்கு. இதை வைத்து கொண்டுதான் நாம பாஞ்சராத்திர ஆகமத்துல சொன்னபடிக்கு இந்த திருவாராதனம் நடத்தப்பெறுகிறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறோம். விசாகயூப ஸ்தம்பத்தே ஸ்தானேஷு ஜாகிரதி சதுஷ்பபி சத்வவந்தா சாகாவிபாக சதுரே தவ சாதுராக்னே. நீரே உண்மை நாலாக பிரித்து கொண்டிருக்கிறீர். எதற்கு இந்த நாலா பிரிச்சுருக்காருன்னா, எதுக்கு பிரிச்சுருக்கார்? படைக்கிறதுக்கு, காக்கிறதுக்கு, அழிக்கிறது. இதிலே சம்ஹாரத்தை செய்பவர் சங்கர்ஷணம், படைப்பை செய்பவர் பிரத்யும்னன், ரக்ஷணத்தை செய்பவர் அனிருத்தன். இந்த மூணு தொழில் பணியாகணும். வேதத்தை கொடுப்பவர், வேதத்தின் வழி நடக்க வைப்பவர், வேதத்திற்கு பலத்தை கொடுப்பவர். சங்கர்ஷணம், பிரத்யும்ன, அனிருத்தர்கள். இன்னொன்னு பார்த்துக்கணும், ஞான பல, ஐஸ்வர்ய வீத்திய, சக்தி தேஜஸ், ஆறு குணம் கொடுங்கோ. இந்த ஆறுலே முதல்ல சங்கர்ஷணனுக்கு ரெண்டு ஞான பல, பிரத்யும்னனுக்கு ரெண்டு ஐஸ்வர்ய வீரிய, அனிருத்தனுக்கு ரெண்டு சக்தி தேஜஸ். இப்படி ஆறு குணங்களை சேர்ந்துட்டது வாசுதேவ ரூபம். வாசுதேவோசி பூர்ணஹா, ஷாட் புண்ணிய பூர்ணம்னு சொல்லுவார். அப்ப ஆறு குணங்களும் பூர்ணமா இருக்கு வியூக வாசுதேவனிடத்தே, ரெண்டு ரெண்டா இருக்கு மற்ற மூன்று வாசுதேவர்களிடத்தே, சங்கர்ஷன பிரத்யும்ன அனிருத்தர்கள். இப்படி பூர்ணனாக பாஞ்சராத்திர ஆகமத்திலே சொன்னபடிக்கு தேவ பெருமாளே நீர் எழுந்தோடு இருக்கிறீர். 27வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார், சௌசீல்ய பாவிததியா பவதா கதஞ்சித் சஞ்சாதிதானபி குணான் வரத தொதியான் பிரத்யக்ஷயந்தவிகலம் தவ சந்நிகிருஷ்டாக பத்து ஸ்பிஷாமிவ பயோதவிருதான் மயூகான். நேர சூரியன் உதிக்கிறார், அதை அப்படி மறைச்சிது, இங்கேயோ போக வேண்டாம், இதோ வச்சிருக்காள். இதையே பார்த்து பார்ப்போம், உள்ள வெளிச்சம் போட்டிருக்கா, இது இப்படி மூடி ஒரு படம் வச்சிருக்கலாம். இங்கிருந்து யார் பார்க்குறாரோ அவளுக்கு படியின் வெளிச்சம் தெரியாது. ஆனால் இந்த கொடைக்குள்ள பக்கத்தில் ஒரு கிருமி இருக்குதுன்னு வச்சுருந்தோம், வேற வேதனையே வேண்டாம், அதுக்கு நேராக அதனுடைய ஒளியெல்லாம் அதுங்கிட்ட தான் வரும். நமக்கு வேணால் இந்த ஒளி தெரியாதே தவிர, அந்த விளக்குக்கு பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்றுமே வேண்டாம், அந்த பக்கத்தில் இருக்கிறவா பாடுன்னா ஆபத்து. இது இப்படி இடிச்சு மொத்த வெளிச்சம் இப்போ அவா வேற ஒரு பட்டு இருக்கும் இல்லையோ. அதே மாதிரி சாதிக்கிறார், பல பேருக்கு தேவ பெருமாள் தன்னை மறைச்சுன்னு வந்துட்டார். தேவாதிராஜனா வைகுந்தத்தில் இருந்தவர் மறைத்து கொண்டு பேரருளாளங்கிற எண்ணத்தோட கீழே வந்தார். நாம் ஏதோ சரி நம்மதோ கிளம்பினா காஞ்சிரம் போய் சேவிச்சுட்டு வரலாமே, கவனம் செய்யலாமே, ஒரு பத்தெட்டு எடுத்தா போய் சேவிச்சு விட்டாமே ரொம்ப சுலபமா பண்ணிட்டோமா அப்படின்னு இந்த பக்கம் இருக்கிறவாளுக்கு உன் பெருமை தெரியல. ஆனா அதுக்குன்னு யாருக்குமே தெரியலன்னு சொல்லாதே, உனக்கு பக்கத்தில் இருக்கிற திருக்கட்சி நம்பிகள் போல்வாருக்கும் உன் பெருமை தெரியறதுங்கிறார். எங்களுக்கு தான் அது தெரியாத படுத்து, ஏன்னா நாங்கள்லாம் கொடை மறைச்சாப்புற எங்களும் மறைச்சிட்டு இருக்கு, அதனால உன் பெருமை தெரியாது இந்த பக்கம் சமப்பட்டு இருக்கோம். ஆனா உனக்கு பக்கத்துல இருக்காளே, எதே போல சூரியனுடைய தேரை அருணன் ஓட்டி வர்றார், சூரியனுடைய ஒளி மேகத்தால மறைக்கப்பட்டுட்டா நமக்கு தெரியாது. உடனே ஒரு முட்டாள் சொன்னான், அருணனுக்கும் தெரியாதுமா, சூரிய ஒளி மேக மறைச்சா நமக்கு வேணா தெரியாது போகும், அருணனுக்கு தெரியாது போகுமா? பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு எப்படி ஒளி மறையாதோ அதே போல தேவ பெருமாளே உன் பெருமை உனக்கு அருகில் இருக்கிறவாளுக்கு மறையவே மறையாது. அவர்கள் தெரிஞ்சுக்கிறார். கஜேந்திரதாசன் ஒரு திருநாம் பூவிருந்தவல்லியில திருவத்தாரம் பண்ணினார். பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு நித்தியம் போகலாம், தினப்படி போய் திருவாலவட்ட கைங்கரியம் பண்றார். ஆலவட்ட கைங்கரியம்னா விசிறுகிற கைங்கரியம், திருக்கச்சி நம்பிகள் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் போய் உனக்கு கைங்கரியம் பண்றேன்னா, குழு ரெண்டு பக்கம் காவேரி ஓடுறது ஏற்கனவே குழுதா இருக்கு, இங்கே வாண்டாம்ட்டார். திருவேங்கடத்துக்கு போய் கேட்டார், பத்து மாசம் குழு வாண்டவே வேண்டாம், குளிரவு வேண்டடம், நீ ஒன்று செய்யும், ஹோமகுண்டத்தில் தோன்றினவர் தான் வெப்பத்தில் போயிச்சுட்டு இருக்காரு, நீ உன் ஆலவட்டத்தெல்லாம் அங்கேயே பண்ணும்னு சொல்ல சரி நீ இங்கே வந்தா, கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு மலைக்கட்டுக்கு மேலே மூலையில கடைசியில் மண்டபம் சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னால் புரியாத விட பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குன்னா புரிஞ்சுக்கணும். அதுதான் சட்டு இல்லை எல்லாரும் ஞாபகம் அப்படின்னு திரும்ப திரும்ப கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு சொல்லிருந்தா, அது சம்பிரதாயம் பேர், அதனால அது சட்டுன்னு தெரியாது. இப்போ எல்லாரும் போகிறது, தங்க பள்ளி இருக்கா வெள்ளி பள்ளி இருக்கா மாற்றி மாற்றி தேவ பெருமாள் தங்க மாட்டேன் இருக்கா, அவர் என்னன்னா சேவிக்கலாம் என்ன இல்லை, அவருக்காக இருக்கிறவா தான் என் பக்தர்கள், அதனால சேவிச்சுக்கிறோம். மூலையில மண்டபம், அந்த மண்டபத்துக்கு தேவ பெருமாள் நித்தியம் வந்து எழுந்து விடுவான். கஜேந்திரதாசர் திருக்கட்சி நம்பிகள் போய் ஆலவட்டம் பரிமாறுகிறான், மெதுவாக விசிறார். அப்போ பெருமாள் கேட்பறான், என்ன நம்ம ராஜ்யத்தில் எல்லாரும் மக்களெல்லாம் எப்படி இருக்கா, சௌக்கியமாக இருக்காளா, என்னென்ன வம்பு தும்பெல்லாம் பேச்சு அடிபடுறதுன்னு கேட்பறான். இவர் அப்படியே ஊர் சமாச்சாரம்லாம் பெருமாளுக்கு சொல்லுவான், அது எல்லாத்தையும் கேட்டுப்பறான். இதை போல பேசுகிற சாமர்த்தியம் இருந்திருக்கவருக்கு தேவ பெருமாளோட ஆனாலும் பேச முடியுமா? அர்ச்சா சமாதியை குலைத்து பெருமாள் தான் பேசுவார். ஆனால் திருக்கட்சி நம்பிகளிடத்தில் அவர் பேசியிருக்கிறார். அப்படி இருக்கிறவாளுக்கு உன் மகாத்தன் நல்லா தெரியும். இதே மாதிரி
நம்ம யாருக்கு தியானம் மட்டும் தேவப்பெருமாள் பேசினார்னு வச்சுக்கலாம். உடனே என்ன பண்ணுவோம், போய் என்கிட்ட பேசுற பெருமாள் சாமிங்குவோம், சட்டுன்னு இறக்கிடுவோம். ஆனா கிருத்தசிணப்பையோட என்ன சொல்றா, நீயே அவர்கிட்ட பேசினா கூட நீ யாருன்னு மறக்காத இருந்தவர் அவர்கள், அப்பேற்பட்டவன் பேசுகிறான்னு புரிஞ்சுக்கணுமே தவிர என்கிட்ட பேசுறதுனால இப்பேற்பட்டவனோட கூடாது. அப்பேற்பட்டவன் எங்கிட்ட பேசுறதுனாலே எப்பேற்பட்டவன் சொல்லணும். அதை விட்டுட்டு எப்ப எங்கிட்ட பேசுறாரோ எந்த பேரும் இல்லை இப்பேற்பட்டவன் அப்படி சொல்லாதே, அது அருகில் இருக்கிற பெரியவர்களுக்கு தான் தெரிய போகுதுங்கிறார். 30வது ஸ்லோகத்தில் ஆச்சரியமான அர்த்தம், ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆப்ரம்ம கீட்டம் அபராஹத சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசாது துரதிக்ரமேன பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்தே. பெருமாள் கையில அத்திகிரியான் அத்தியூரான் புள்ளையூர்வான் அடிமணியின் துத்திசேர் நாகத்தின் மேல் துயில்வான் என் ஆழ்வார் பாடியவருக்கு அத்தியூரான் அத்திகிரியான் நீண்ட சக்கராயுதத்தை பத்தியிருக்கார். விட்டா விட்டதுதான் கண்டிப்பா வச்சுடும். அப்போ தேவரீருடைய நிகிரகங்கிற அஸ்திரம், நான் பண்ணிருக்கிற பாபத்துக்கு நீ நிகிரகம் பண்ண வருகிறீரோ இல்லையோ, அதுக்கு எதை வச்சு தடுப்பதற்கே முடியாது, தடுக்க முடியாது. ஹஸ்தீஷ துக்க விஷதிக்த பலானுபந்தினி ஆப்ரம்ம கீட, பிரம்மாவிடத்திலே ஆரம்பிச்சு புழு வரைக்கும் மொத்த பேருக்கும் கர்மம் படுத்தும். கர்மத்துக்கு வசப்பட்டவா தான் இத்தனை தேவதைகளும். நாமெல்லாம் கர்மாதீனால் தேவதைகள்லாம் கர்மம் கிடையாதுன்னு நினைக்கூடாது. பிரம்மாவும் பிறந்திருக்கா கர்மாதீனமா, நாமும் பிறந்திருக்கோம் கர்மாதீனமா, எறும்பும் பிறந்திருக்கு கர்மாதீனமா, இவர்கள் எல்லாரும் கர்மவசியர்கள். இந்த நீ லீலா விபூதியை தாண்டி விரஜையை தாண்டினாத்தான் அகர்மவசிய பூமின்னு சொல்லுவாள். அப்ப கர்மத்துக்கு வேலை கிடையாது. அதுக்கு இப்பால் இருக்கிற அனைத்திடம் கர்ம வசப்பட்டவா, பிரம்மாவடத்திலிருந்து குழு வரைக்கும் அபராகத சம்பிரயோக கர்ம பலன் அனுபவித்து தான் தீர வேண்டும். அப்ப அந்த கர்மத்துக்கு பலத்தை தேவரை கொடுக்கிறேன்னு வரைச்சு மறுக்கிறதுக்கு எனக்கு வாயே கிடையாது. துஷ்கர்ம சஞ்சய வசாது துரித கிரமேனா, துஷ்கர்மம் துர்க்கர்மம் சேர்த்து வச்சிருக்கேன், தாண்டறதுக்கே வழி இல்லை. அப்ப பிரத்யஸ்திரம் தேவர் இந்த கர்மத்துக்கு பலத்தை கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணுங்கிற அஸ்திரம் போடச்சே, எங்கிட்ட ஒரு பிரத்யஸ்திரம் இல்லை. ரொம்ப நிராயுத பாணியா தவிச்சுட்டு நிக்கிறேன். இப்போ அர்ஜுனன் சண்டை போட்டுருக்கான், கண்ணன் தேரோட்டியா இருக்கா, விடாம கர்ணன் அடிக்கிறான், ஆக்கினை ஆஸ்திர பிரயோகம் பண்ண இவன் வாரணாஸ்திரம் பண்றான், அவன் காருட ஆஸ்திர பிரயோகம் பண்ண இவன் நாதாஸ்திரம் பண்றான். மாத்தி மாத்தி ரொம்ப நல்லா நடந்தது, யுத்தம் நல்லா இருக்கு. அவன் ஒவ்வொரு அஸ்திரமா விட்டவன் நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான், அது வேகமா வந்துட்டு இருக்கு, புரி வச்சுட்டான். வந்த உடனே அர்ஜுனன் தட்டினான் கண்ணனே, இதுக்கு என்ன பிரஸ்தத்திரம், எனக்கு துரோணாச்சாரியர் சொல்லியே கொடுக்கலையே, நாராயணாஸ்திரத்துக்கு பிரதி சொல்லலையேன்னு கவலைப்பட்டான். கண்ணன் சிரித்தார், இத்தனை கீதை உனக்கு சொன்னேனேன்னு வருத்தமா இருக்கிறேன், 200 ஸ்லோகம் உனக்கு சொல்லியிருக்கேன், என்ன தெரிஞ்சுட்டேன், நாராயணனுக்கு பிரதி இருந்தான்னா நாராயண அஸ்திரத்துக்கு பிரதி இருக்க, நாராயணனுக்கும் பிரதி இல்லை அஸ்திரத்துக்கும் பிரதி இல்லை, அப்ப நான் போயிட வேண்டியதானான். நீ போறதுக்காக இத்தனை பாடு நான் உன்னோட பட்டு இருக்கேன், உன் போக்குனந்தான் எப்பவோ குடிச்சிருப்பேனே, திரௌபதியினுடைய பரிபவத்தை கண்டு நீ கத்தி தூக்கல அர்ஜுனா, எப்ப தெரியுமா நான் உன்னை கொண்டிருக்கணும், நான் ஏன் வரல, திரௌபதி கோவிந்த குண்டரீ காக்ஷான்னு கூப்பிட்டா, அடுத்த நிமிஷம் நான் வந்திருக்க மாட்டேன்னா, கஜேந்திரன் கூப்பிட்டதுக்கு ஓடினேன், பிரகலாதன் கூப்பிட்டதுக்கு ஓடினேன், ஆனா திரௌபதி கூப்பிடச்சே நான் வரல, ஏன் யோசிப்பார், முதல் குற்றவாளி நீங்கள், துரியோதனன் இருக்கட்ட அவன் எப்பவும் எதிரி, ஆனா நீ என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சவன், அவ எப்ப கோவிந்தான் கூப்பிட்டாலும் அப்ப சொத்து கண்ணனது, இனிமே நாம வச்சு விளையாடின சொத்து இல்லதுங்கிற உண்மை கூட அவனுக்கு புரியலையா அர்ஜுனா, அது புரிஞ்சிருந்தா நீ கத்தி எடுத்து வந்திருப்பேன், ஆனா நீ என்ன பார்த்தேன், க்ஷத்திரியன் நான் வச்சு ஆடிட்டேன் தோத்துட்டேன் அது எப்படி நான் விட்டு கொடுப்பேங்கிற அகங்காரம் உங்ககிட்ட இருந்ததே தவிர, இது பகவானுக்கு சொத்துங்கிற எண்ணம் அவனுக்கு துணி கூட வரலையா அர்ஜுனா, நான் அங்க வந்திருந்தா உங்க தலையத்தான் முதல்ல வெட்டியிருப்பேன், என் நீங்க தான் முதல் குற்றவாளி, அப்புறம் அவன் எப்படியுமே குற்றவாளி, ஆனா நீ குற்றவாளி, இதுக்கு தான் நான் வராமல் இருந்திருக்கேன், ஏன்னால் அவ கோவிந்தான்னு கூப்பிட்டது இந்த கழுத்துல இருந்து, அந்த கழுத்துல தான் அவருடைய மங்கள சூத்திரம் இருக்கு, அந்த சூத்திரத்துக்கு குறை வரக்கூடாதுன்னு தான் நான் வராது இருந்தேன், வந்திருந்தா உங்க தலை போயிருக்கோம், உங்க தலை போயிருந்தா அவ கழுத்துல இருக்கிற தாலி போயிருக்கும், போயிருந்தா அவ கூப்பிட்டு எந்த இடத்துலேருந்து கோவிந்தான்னு கூப்பிட்டாலும் அங்கேயே இருக்கிற தாலி காபத்துன்னா நாஸ்திங்க என்ன தெரியுமா பேசுவான் தெரியுமா இருந்துச்சுன்னா, எங்கிருந்து கூப்பிட்டாலும் அதை கூட இந்த கண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை எனக்கு வந்துடக்கூடாது, ஆஸ்திகர்களை ரட்சிப்பான்னு இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் வராமல் இருந்தேன். அப்ப நேர கோபம் கண்ணனுக்கு பஞ்சமாண்டவர்கள் பேர்ல, ஆனா அந்த கோபத்தை மறைச்சுக்கிறார் என்னால், ஒரு பக்தையான திரௌபதியோட சம்பந்தப்பட்டவர்களுடைய குற்றத்தையும் மன்னிக்கிறார் அர்த்தம், தனக்கு ஒரு தன் பக்தன் அவர் எடுத்துட்டார்னால் பக்தனோட இன்னொரு அபக்தனே சம்பந்தப்பட்டிருந்தாலும் இப்போ நான் போறது இவனுக்கு அவன் விட்டுடுவோம், அந்த அளவுக்கு பெருமானுக்கு கண்ணை மறைக்கிற காதல்,
தன் பக்தனிடத்துல அவர் வச்சிருக்கிற அன்புங்கிறது பிரயோகி ஞானினா அத்தியர்த்தமாக சதமமாக பிரியா ஞானி துவாத்மேமேமதன் தன் பிரியமான அதிகாரியிடத்துல அவருக்கு அவ்வளவு அன்பு. அவனுக்கு சம்பந்தப்பட்டவன் இன்னொருத்தனார்தான் சரிப்போ இவனுக்காக அவனை மன்னித்து ஏற்றுக்கும் அப்படின்னு விட்டுடுறார். ஆக அர்ஜுனனுக்கு இப்ப சொல்றார் நாராயணாஸ்திரத்துக்கு பிரத்யஸ்திரம் எல்லாம் கிடையாது, முதல்ல இறங்கு தேர்ல இருந்துட்டார். ஆனா தேர்ல இருந்தா நான் காண்டிபன் அர்ஜுன பல்குன பார்த்திப காண்டிப விஜயன் ஜெய விஜயன் எல்லாம் சரி அப்ப நீயே பாத்துக்கோ, இத்தனை விருப்பம் உனக்கு இருக்குன்னா அப்ப நீ பாத்துக்கோ, இல்ல நான் சொல்றது கேட்டு இறங்கி விட்டான். கவசத்தை கேட்டு கிரீட்டத்தை கேட்டு காண்டிபத்தை கீழவை கைய கூப்பு கூப்பிட்டு நின்னான். நாராயணாஸ்திரம் நேரம் வந்து மூணு பிரதட்சிணம் பண்ணிட்டு செயல் எழுந்து பழுது. அர்ஜுனனுக்கு தலை தப்பிச்சுதுன்னு அப்பதான் தோணிது, கண்ணா என்ன பண்ணேன் நான் ஒண்ணு அஸ்திரமே விடலையே, இது எப்படி பழுதுன்னா உங்கள்ட்ட அஸ்திரம் இருக்கு பாருங்க அஞ்சலி கையில் பிடிச்சிருந்தாலும் இல்லையோ, இதுதான் நாராயணாஸ்திரத்துக்கு ஒரே பிரத்யஸ்திரம். இந்த புத்தி கெட்டத்தனமா இதை தெரியாம நீ 700 ஸ்லோகம் கேட்டிருக்கியே, நாராயணன் மத்த எதற்கும் வசப்பட மாட்டான், அவன் நிகிரஹாஸ்திரத்தை விட்டால் உன்னுடைய பிரத்யஸ்திரம் அஞ்சலி ஹஸ்திரம் தான். அஞ்சலிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியுமோ, ஆஹானா பகவான், அகாரார்த்தோ விஷ்ணு, ஆங்கிறது விஷ்ணுவை குறிக்கும், ஆம் தித்தியா பக்தி அப்படின்னா ஆம் அகாரவாச்சனான பரமாத்மாவை ஜலயதி நீராக உருக பண்ணுகிறபடியாலே அஞ்சலின்னு பேரு. நாம கை கூப்பிட்டோம்னா கரடு முரடான கோபத்துல வர்ற பெருமான் உருகி நிற்கிறார் இல்லையா, அப்ப அம் அகாரவாச்சனை ஜலயதி உருக பண்ணுகிறது அதனால் அஞ்சலி. அதுதான் சுவாமி சாதிக்கிறார் இங்கே, பிரத்யஸ்திரம் அஞ்சலி ரசௌ தவ நிகிரஹாஸ்தே, தேவரி நிகிரகங்கிற அஸ்திரத்தை விடும்போது அடி எங்கிட்ட இருக்கிற ஒரே பிரத்யஸ்திரம் அஞ்சலிங்கிறது தான். அதை நாம தெரிஞ்சுக்கணும். விபீஷணன் ஆகாச மார்க்கத்துல ராமனிடத்துல சரணாதி பண்றதுக்காக வந்தான். அப்போ எப்படி வந்த ஆண்கிறத பத்தி சொல்ற, ஆகாசத்துல புரட்ட ஆஜகாம முகூர்த்தேன எத்தனை நாம சரப்பணா ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்த்தி சக ராட்சசை, அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு வீணன் வந்தான் பயப்படா சுக்ரீவன். அபயப்பிரதான சாரம்னு வேதாந்த தேசிக்கு ரொம்ப ஆச்சரியமான கிரந்தம் பண்ணியிருக்கார். அதுல விசாரிச்சுக்கிறார் நீ அவன் கிளம்பச்சே ஒரு கதையோட தானே கிளம்பினான், வர்றதுக்குள்ள ஆயுதச்சால இருந்துதான் நிறைய தான் வாழ்ந்து வந்துட்டானா, இப்ப சுக்ரீவனும் நிறைய ஆயுதங்களை தரிச்சுட்டு இருக்கான்றாரு. அர்த்தம் என்ன தெரியுமோ, நம்ம ஒரு ஆயுதத்தோட தான் வரான், ஆனா வந்த கதையை இப்படி பிடிச்சுன்னு வர நமக்கு ஆஞ்ச நேரம் இப்படி பிடிச்சிருக்கோம், அப்படி பிடிச்சிக்கலாம், இப்படி கீழே தொங்க விட்டுன்னு இருக்க நமக்கு அப்படியே பிடிச்சிக்கலாம், ரெண்டு கையை கூப்பிட்டு நடுவுல வச்சுக்கிட்டான், நடு இப்படி குத்திர வச்சுட்டான், இப்படி வச்சுட்டு கையை கூப்பிட்டு இப்படியே பறந்து வந்தானா பீஷ்ணன். பார்த்த சுக்ரீவனுக்கு யாரோ ராமன் எதுக்கு தோத்து போயிடுவான்ற ரகசியத்தை இவனுக்கு சொல்லி கொடுத்துருக்காளே, எங்க ராமன் மத்தத்து தோக்க மாட்டார், எப்ப அவன் கையை கூப்பிட்டு கதையை குறுக்க வச்சானோ ராமன் தோத்தே போயிட்டான்னு அர்த்தம், எப்படி இவரை காப்பாற்ற போறேன்னு தெரியலையே சுக்ரீவனுக்கு ஒரே வர்த்தமா. அப்ப விபீஷணனுக்கு ராட்சசனுக்கு தெரிஞ்சு கொடுத்து அஞ்சலி தான் அஸ்தரம்னு நாம புரிஞ்சுக்கலாம். அவன் தெரிஞ்சு விட்டான், இப்ப நாம கை கூப்பிடணும் கூப்பிடணுமா நானான்னு இருக்க முடியாது, அதுதான் இவனுக்கு இருக்கிற ஆபத்துக்கு. அப்ப ஒரே நிகிரகங்கிற அஸ்திரம் வந்தா பிரத்யஸ்திரம் அஞ்சலி. 36வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பரியாகுலம் மகதி துக்க பயோமிதவுமா பசியன் கரீசயதி ஜோஷம் அவஸ்திதஸ்தம் ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி த்வயி நிர்நிமேஷம் பாரே கரிஷ்யதி தயா தவ துர்நிவார. ஒருவேளை பெருமாள் இத்தன் அருளோட இருக்கிறவரும் எங்கிட்ட இருக்கிற அனாதிகால பாபத்தை பார்த்து அருளலேன்னு முடிவு பண்ணுறார் வச்சுக்கோ. ஒருவேளை மாட்டேன்னு பரியாகுலம் மகதி துக்க பயோனிதவுமா, எங்கிட்ட இருக்கிற துக்கமோ எங்கிட்ட இருக்கிற பாபமோ கொஞ்ச நஞ்சம் இல்லை, எத்தனை அவர் அருள வந்தா கூட அதை தாண்டி நிற்கிற சவால் விடுற பாபம் என்னதுங்கிறார். ஒன்னாலேயே போக்க முடியாத அளவு கூட பண்ணிருப்பேன், அதனால நீ பார்த்து ஆனை மட்டும் பார்த்துட்டோம்னா இனிமே இவனை ரட்சிக்கிறதுக்கு வழி இல்லை போட்டோம் அப்படின்னு விட்டுட விட்டுட்டு கண்ணனா திறந்து வச்சுட்டு இருப்பியான், யாரான இவனை ரட்சிக்க வந்தா விட்டே நான் பாரு அப்படிங்கிறதுக்காக நீ பார்த்துட்டு இருக்கேன். ஸ்பாரேக்ஷனே பே ஸ்பாரான கண்ணை விரிஞ்சு திறந்தது ஈக்ஷணனா பார்வை கண்ணை நன்னா திறந்து வச்சிருந்து இவன் எல்லா குற்றம் அப்படின்னு பூத கண்ணாடி வச்சு இவன் குற்றத்தை பார்க்கறதுன்னு அர்த்தம், நன்னா கண்ணை திறந்துட்டு இதுக்கா குரங்கால ஒழுங்கா அலப்பால வந்திருக்கான் நாலு ஜென்மத்தை கொடு, குளிக்காத போனா எட்டு ஜென்மத்துல போடு இப்படின்னு நீ பண்ணிட்டு இருக்க. அப்படி இருந்தாலும் எனக்கு இன்னொருத்தி இருக்கா, பொம்மை மட்டும் நம்பி அடிய காஞ்சிபுரத்துக்கு வரல, இப்போ அடியன் இங்கு வந்தது மகாதேவி பெருந்தேவி தாயார நம்பி, நீர் அப்படியே கண்ணை திறந்து வச்சிருந்தாலும் பார்த்துட்டே இருக்கிறச்சே பஷதோஹரத்வம்னு உண்டு. நம்மளாம் இப்போ பகல் பொழுதுலயே அடிக்கடி தூர்தர்ஷனுக்கு முன்னாடி உட்காந்துடுறோம், உட்காண்டா அது என்ன ஓடிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு என்னன்னா அதுல திருட வரான், வந்து எல்லாத்தையும் திருண்டா போயிட்டான் காலி பண்ணிட்டான் ஒண்ணுமே இல்லை எல்லாம் போயிட்டு போ
சரி போயிட்டு தாக்கோ நான் அழுதுட்டேன் அதை கூட்டி யார்கிட்டயும் சொல்லி வருத்தப்பட்டுக்கிறாடும் நித்திய பேர் பேசலாம் பேசிக்கிறாரு. இன்னைக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு இது இன்னைக்கு வரதராஜ பஞ்சாசத்து கேட்டமான்னு போய் யாரானு சொல்லிப்பாடா தெரியாது. ஆனா அதுல என்ன நடந்ததுன்னு கூட்டு சொல்லிட்டா சொல்லுண்டே வச்சுட்டு திரும்பி பார்த்தா இவ வீட்லயும் ஒண்ணு இல்லை. என்ன எங்க போச்சுன்னு பார்த்தா இவ கண்ணை திறந்து வச்சுன்னு பார்த்துட்டே இருந்தாலும் இல்லையோ படுத்து ஆர்வம் திருடம் உள்ளவன்தான். இதைத்தான் கண்ணை திறந்து வச்சிருக்கிறச்சே பஷத்தோ ஹரத்தோ பார்த்து கொண்டே இருக்கும் போது திடீர் விடாம இல்லையோ. அத போல நல்ல திருட்டுத்தனம் தெரிஞ்சவதான் பெரிய விராட்டியாருங்கிறா இருப்பவர் மகாதேவி நாச்சியா இருக்காரு. நீ கண்ணை நன்னா திறந்து வச்சிருந்து ஒரு குற்றத்தை விடக்கூடாது தண்டனையே பார்த்துட்டு இருக்கோம் இல்லையோ. அவ என்ன சாமர்த்தியம் வச்சிருக்காளோ தெரியல. நீ அப்படியே என்னை வச்ச கண் வாங்காத பார்த்துட்டு இருக்கிறச்சேவே என் பாவங்களை போக்கி அதே கண்ணோட கொண்டு என்கிட்ட சொல்லிருக்காள் பகவானிடத்துல இவனையே கொண்டு போய் சேர்க்கிறாளோ இல்லையோ. அந்த பெருந்தேவி நாயக்கியத்தான் வணங்குகிறேன். பர்யாகுலம் மகதி மகதி துக்க பயோனிதோ மாம் ஸ்பாரேக்ஷணேபி மிஷதி தொய் நிர்நிமேஷம் நிர்நிமேஷம் ஒரு துளி கண்ணை கொட்டாம சிமிட்டாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்படியே இருந்தாலும் பாரே கரிஷதி தயா தவ துர்நிவாரா ஒன்னால் கூட தடுக்க முடியாத ஒரு பெரிய கள்ளம் உண்டுன்னு அவதாங்கிறார். தேவதையிலே பார்த்துட்டே இருக்கு ஆனா எப்படியோ எல்லாமே போயிடுது. நான் இப்ப வந்துட்டேன் அண்ணா உங்க பத்தி பாடிட்டு இருக்கேன் பாருங்க பெருமாள் அதுதான் யோசிக்கிறேன். நீர் உங்களை ரட்சிக்கவே கூடாதுன்னு நான் விட்டேனே நீர் எப்படி இங்க வந்தீர்னா அழைச்சு வந்துட்டா அதனால வந்துட்டேன். அது நான் பார்த்துட்டே இருக்கேன் என்ன நீர் பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அழைச்சுன்னு அதை தெரிஞ்சவதான் ஆகும். ஆகாரத்ரய சம்பன்னா அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரியும் வந்தே வரத வல்லபாம் மகாதேவியின் ஆச்சியார் கம்பலூர் பாஷத்துல சொல்றார். கோக்கள் வைகு முத்தத்தான் பெருந்தேவி குகனுடைய ஓடத்துல ராமன் குகனுடைய ஓடத்துல மூணு பேர் பூணுந்தார். பரதன் வந்து தாய்மார்கள் அழைச்சு வந்தான். சித்திர ஓடத்தை தாண்டி அங்க போய் ராமன்ட்ட சமர்ப்பிச்சு திரும்ப வான்னு கூப்பிடுறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்புறம் ராமன் வரமாட்டேன்னு பாதுகையை குடிச்சுட்டார் பரதன் திரும்பான்னு சரித்திரம் இருக்கட்டும். பரத்வாஜ ஆசிரமத்துல எல்லாம் வழி கேட்டுட்டு வந்தார் குகனிடத்துல வந்தாச்சு அப்புறம் ஆசிரமத்துக்கு போனார். அப்போ ஓடத்துல ஏத்தி உட்காந்து வச்சிருக்கா பரதன் இருக்கார் மூணு தாய்மார்கள் இருக்கா கௌசல்ல முதல்ல உட்காந்தான். குகன் கேட்கிறான் குகா பரதா இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது யாருன்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான். ராமனுக்கு ரொம்ப வேண்டியவன் ஆனா இவளை பார்த்து தெரியலையே நான் ஆறுன்னு கேட்க அப்ப பரதன் சொல்றான் கோக்கள் வயிறு முத்தத்தான் பெருந்தேவி இவதான் பெரிய தேவி. எந்தெந்த ராஜாக்கள்லாம் இந்த தசரதனிடத்துல வந்து அடிபடிவார்கள் அந்த தசரதனுக்கு பெருந்தேவி இவள் என்று பெயர். அது கம்பராமாயணத்துல ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ கோக்கள் வைகு முத்தத்தான் பெருந்தேவி அடி இப்ப பெருந்தேவி தயாருக்காக சொல்லிட்டு இருக்கேன். கம்பராமாயணத்துல பெருந்தேவி இருக்கு. அதே போல ஹனுமான் பாடுறதா மூணாம்பத்து கடைசி திருமொழி பெரியாழ்வார் பத்து போஷணம் பாடியிருக்கார். ஹனுமான் சீதையனிடத்துல ராமனுடைய அடையாளங்களை சொல்லும் பத்து போஷணம் சீதையனிடத்துல அசோகவனத்துக்கு போயிருக்கார். என் பர்த்தாவை நீ பார்த்த நீ அவனுக்கு தூத்தன்னு எப்படி சொல்லு எப்ப அடையாளம்னு சீதை கேட்கிறான். அப்ப சொல்றான் தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய் என்று பாஷம். இந்த ரெண்டு இடத்துல பெருந்தேவிங்கிற சப்தம் இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன். இப்போ தேரணிந்த அயோத்தியர்கோன் ராமன் ராமனுடைய பெருந்தேவி ராமனுடைய பெரிய தேவி சீதே. ஆனா இப்ப பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா பரதன் கௌசல்யா அறிமுகப்படுத்தது நியாயம். ஏன்னா 360 மனைவி தசரதனுக்கு. அப்போ கோக்கள் வைகமுத்தத்தான் பெருந்தேவின்னு கௌசல்யை சொன்னா இளைய தேவி உள்ளாள்கிறது தெரியுது. ஆனா இப்ப ஹனுமான் ராமனை பார்த்து தேரணிந்த அயோத்தியருகோன் பெருந்தேவின்னு சீதையை பார்த்து சொன்னா அப்ப ராமனுக்கு இளைய தேவியார் சீதைய பெருந்தேவின்னு சொல்லிட்டு ஆபத்து இப்போ முதல் கவலை பிடிச்சு கொடுத்து சீதைய இவர் ஏதோ வந்து சொல்றேங்கிறதுக்குள்ள என்னமோ கிளப்பி விடுறாரு. இவர் ராமன் நமக்கு தெரிஞ்சு ஏகதார பலத்தை நாம ஒத்தி தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் இவர் இப்ப பெருந்தேவின்னு சொல்றாரு என்னால் அந்த இடத்துல அர்த்தம் சொல்றா பெரியாழ்வார் திருமொழிக்கு மனவாளவனுடைய வியாக்கியம் அதுல சாதிக்கிறார். பெருந்தேவினால் இளைய தேவி இருக்கிறபடியாலே பெருந்தேவி அல்ல. இளைய தேவி இருக்கிறதுனால பெருந்தேவி இல்லையா. பகவானுடைய பெருமைக்கு தக்க தேவி பெருந்தேவிங்கிறார். அவன் பெருமைக்கு தகுதி இருக்கணும் இல்லையோ. ரொம்ப நல்ல இடத்துல பிள்ளை ரொம்ப சுமா பொண்ணும் தான் நமக்கு கொஞ்சம் பார்க்கவே நல்லா இருக்காது சரி ஏதோ பண்ணிட்டு இருக்கா பொழுது அப்படின்னு தோழிப்படுவோம். இங்க அப்படி இல்லை தேவப்பெருமானுடைய பெருமைக்கு தகுந்த தேவி பெருந்தேவி. அதோட இல்லை தேவப்பெருமாளுக்கு பெருமையை கொடுக்கும் தேவி பெருந்தேவி. பெருந்தேவினா பெருமையே கொடுக்கும் தேவி. அந்த பெருந்தேவி தாயார் தான் மகாதேவியின் ஆட்சியாராய் இப்போதும் எழுந்தோடு இருக்கிறாள். ஒரு பக்கம் மகாதேவி பெருந்தேவி தாயாரை சேவிச்சுட்டு கொஞ்சம் படிக்கிட்டே இருக்கணும் அங்க போய் சேவிச்சுட்டு இறங்கி மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கிறது தான் வழக்கம். இந்த திவதேசத்து பெருமாள் விட்டே கொடுக்க மாட்டார். எப்ப வாய்ப்பு கிடைத்தாலும் ரெட்ட புறப்பாடு தான் நேர் எதிர் நம்ம பெருமாளுக்கு. ஸ்ரீரங்கத்து பெருமாள்னு சொன்னா ஒரே வருஷத்துக்கு ஒரு நாள்
மற்ற எப்பவும் சேவிக்க முடியாது. அந்த ஒரு நாள் ரெட்டம் புறப்பாடெல்லாம் சேவிக்க முடியாது. இவர் போகிறது தனி, முதல்ல போய் எழுந்துக்கணும், தாயார் இழப்பண்டு வரணும், அப்புறம் இவர் தனியாக கடைக்கு போயிடணும், அப்புறம் தாயார் போகணும். அது என்னமோ தெரியாது. ஒரு வாகனத்தில் ரெண்டு பேர் போக மாட்டான், ரெண்டு பல்லக்கு பக்கத்தில் பக்கத்தில் வரவே வராது. அவர் தனி தான், இவர் தனி தான். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. எப்போது எழுந்துருடினாலும் ஒரு வெள்ளிக்கிழமை புறப்பாடுன்னா தாயாருக்கு எப்போ வெள்ளிக்கிழமை புறப்பாடணும். அன்னைக்கு ஏகாதசி வந்தது, அமாவாசை வந்தது, மாச பிரவேசம் வந்தது, ஹஸ்தம் வந்ததுனால கண்டிப்பாக தேவபெருமானோட சேர்ந்து ரெட்ட புறப்பாடு தான். அது பார்க்கறதுக்கே நமக்கு ஆனந்தமாக இருக்கும் இல்லையோ. என்னதான் இவர் தனியாக வந்திருந்தாலும் நமக்கு பயமாக இருக்கேன். இவர் தனியாக இருந்தாலே புருஷ பார்வை, கோப பார்வை, என்ன பண்ண போகுதோ தெரியாது இப்போ அப்படின்னு பயம். அவள் கூட இருந்துட்டா இனிமே ஒன்றாக, ஏன்னா அவள் இருந்தாட்டும் கொஞ்சம் திருப்தியாக இருக்க முடியும். அதைத்தான் இங்கே சுவாமி சொல்லிக்கிறார். ஆகவே தேவியான பெருந்தேவி நாச்சியாருடைய சேர்த்து நீர் அவர் ரட்சிச்சிடும். நீர் என்ன குற்றத்தையே பார்த்துருந்தாலும் அவள் அப்படி குற்றம் பார்ப்பதில்லை. அடுத்து 40வது ஸ்லோகத்தில் சாதிக்கிறார். சத்வம் ச ஏவ ரபசோ பவத உபவாக்கியா சக்கரந்தவேவ சிததார மகஞ்ச பால்பால்யா சாதாரணே த்வயி கரீஷ சமஸ்த ஜந்தோ மாதங்க மானுஷ பிதா ந விசேஷ ஹேது. நம்மாழ்வார் விஷயமாகவே ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதாவது கருட வாகனத்தில் எழுந்துருளி யானையை ரட்சிக்கிறதுக்காக நீ வந்தியல்லையோ. அந்த கஜேந்திரன் படுற எல்லா பாட்டையும் நானும் படுறேன், ஆனால் என்னமோ என்னை ரட்சிக்க வரமாட்டேங்கிறேன். எனக்கு ஒன்று தோணித்து, அது யானே நான் மனுஷன், அதனால் வித்தியாசமாக தெரியும். இல்லை ஒருவேளை அப்பவங்கிட்ட இந்த சக்கரம் இல்லாதப்படுத்தோம், இல்லை வாகனம் எங்கேயானோ கழுது பார்க்க போயிருக்கோம். கருடன் இல்லையா, சக்கரன் இல்லையா, இல்லை ஒன்று அடியார்களை ரட்சிக்கிற வேகம் தான் இல்லையா, இல்லை கஜேந்திரன் ஆட்ட நான் தான் கூப்பிடலையா, எல்லாமே ஒன்றா தானே இருக்குப்பா. ஆனால் வரமாட்டேங்கிறியே ஏன்? இதை பற்றி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமாக பாடியிருக்கார். கருட வாகனமும் உங்ககிட்ட இருக்கே, சக்கரமும் உங்ககிட்ட இருக்கே, யானை படுற பாட்டை விட நான் பட்டுருக்கேன். யானையாவது 1000 வருஷம் தான் சண்டை போட்டுது, நான் அனாதிகாலமாக போட்டிருக்கேன். யானையை 1 முதல கடிச்சது, என்னை 5 முதல கடிக்கிறதுங்கிறார். இந்திரியங்கள் 5 இல்லையோ, 5 முதலையில நான் அகப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு சின்ன குளத்தில் சிக்கிட்டு இருக்கேன் யானை, நான் சம்சார சாகரத்தில் சிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிறது எவ்வளவு மோசமா இருப்போ, ஆனா நீ என்னமோ வரமாட்டேங்கிற, அவசியம் வா. அருளாத நீரருளி அவராவி துவராமன் அருளாழி புட்கடவியில் அவர் வீதி ஒரு நாளென்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் ஆழி வரிவண்டே யாமுமென் பிழைத்தோமே. முதல் 10, 4 திருவாய்மொழி. அஞ்சரைய மடனாராய் அழியத்தாய் நீயும் நின் அஞ்சரைய சேவருமாய் ஆவாவென் எனக்கருளி வெஞ்சரை புள்ளுயத்தார் கெண்விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சிரையரவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமே என்று நம்மாழ்வார் தூது விடுறார். பெருமாள் முதல் தூது இதுதான். 5-4 இடத்துல தூது விட்டார். அஞ்சரை மடனாராய் வைகல் பூங்கடிவாய் பொன்னுல ஆடியிலோ எந்தானல் அங்கடிவாய் 4 திருவாயமொழி முழுக்க தூது. அதில் முதல் தூது இது. பரவகல தேவ பெருமானிடத்துல தூது அனுப்புறார். எங்க பார்த்தா தெரியும்னால் பிரதம சதகே வீக்ஷ வரதம்னு தேசிகன் சாதிக்கிறார். முதல் 100 பாஷர்களுமே நம்மாழ்வார் தேவ பெருமாளுக்கு சமைச்சிருக்கார். ஏன்னா அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் இருக்கலையோ, அமரர்கள் அதிபதி தான் தேவாதிராஜன். இது மட்டும் திருவாயுமொழி மட்டும் இல்லை, திருவிருத்த முதல் பாசரத்திலேயே பொயிரண்ட ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுப்புடம்பும் இந்நின்ன நீர்மை இனியாமராமை இமையோர் தலைவா மெய்நின்று கேட்டருளாய் பாஷம். இமையோர் தலைவான உடனே தேவபெருமாள் தானே, அப்ப இமையோர் தலைவனும் தேவபெருமாள் தேவாதிராஜன். அதை போல அயர்வரும் அமரர்கள் அதிபதினாலும் தேவாதிராஜன். ஆழ்வார் தூது விடுறார், ஏ வண்டே போ பெருமானிடத்துல போய் சீக்கிரம் வந்து நம்மாழ்வாரை கை கொள்ளணும்னு சொல்லு. அவர்கிட்ட போய் நான் அவரை கண்டுபிடிக்கணுமே பேர் என்னான்னு கேட்டது பறவை. ஆழ்வார் பெருமாள் தேவ பெருமாள் பேர் சொல்லணும் இல்லையோ சொல்லி என்றார். அருளாத நீர் தான் ஒரு பேர், பேருருளாளன்னு பேர் வருது. ஆனா பறவைகிட்ட சொல்றார் அருள்னா என்னதுன்னே தெரியாதவன்னு போய் கேளு சொல்லு. அவர் தான் தேவ பெருமாள் சொல்லுவார்னா பயந்துபடுது. நான் என்ன அடிபடுறதுக்கு நீர் வழி சொல்லுறா, எவ்வளவு பெரிய ராஜதர் பார்ல போய் நான் நிற்கணும் போ, ஒழுங்கா சொல்லணும். நான் சொல்றது அப்படியே சொல்லு. அருளாத நீர் அருளி, அருளே என்னதுன்னே மறந்து போயிருக்கேன் போட்டிருக்கேன் தேவபெருமாள் கேட்பார். ரொம்ப குற்றம் பண்ணியிருக்காரு உங்க அம்மாழ்வார்ட்டும், சரி அவர் எத்தனை குற்றம் பண்ணியிருக்காரோ அப்ப மன்னிக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்கா இல்லையா. அபராதத்தையே பார்த்தீங்கன்னா அபராத சகத்துவம் உங்ககிட்ட இருக்கே, அந்த அபராதத்தை பொறுக்க மாட்டீரோ. அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராமன் கண்டிப்பா ஒரு நாளாவது நம்மாழ்வார் வீட்டு வாசல் வழியா வரணும். அவர் ரொம்ப பார்த்துருவார். பெருமாள் சொன்னார் அது இருக்கலாம், எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல, ரொம்ப பாவம் எல்லாம் பண்ணியிருக்கார், ஆனால் நான் வரவே மாட்டேன். நீர் அவரை பார்க்கவே வேண்டாம், அவர் வீட்டு வாசல் வழியாக நிற்போம், அவர் ரொம்ப சேவிச்சிருவார் அப்படின்னு கூட முடியுமாண்ணா. இந்த நாள் ஒரு கண்ணாடிலாம் போட்டுருக்கா, இங்கே அங்கே தெரியும் அங்கே இங்கே தெரியாது. அதை போல கவாட்சம்னு மாட்டு கண்ணாட்டம் ஒரு ஓடு வச்சுருப்பாளம், அதில் உள்ளேருந்து பார்த்தா வெளியில் இருக்கிறது தெரியும், வெளியிலேருந்து பார்த்தா உள்ளே இருக்கிறது தெரியாது. எங்கள் ஆழ்வார் அந்த மாதிரி தம் வீட்டில் பண்ணி வச்சுட்டு இருக்கார். நீர் கருட வாகனத்தோட வீதி ஆரம்பம்
போகரச்சி ஆழ்வாரம் சேவிச்சுடுவர் அருளாத நீர் அருளி அவர் ஆவி துவராம் பெருமாள் சொல்றார் வரேன் ஆட்ட ஒரு பத்து நாள் கழிச்சு வரேன் இன்னைக்கு தானே சொல்லியிருக்கேன் அது கூட பிராணம் படம் இருக்கு அவர் ஆவி துவராமம் அவர் பிராணம் போறதுக்குள்ள நீர் வரணும் இப்போ அவர் ஆவி துவராமம் வர்றதுக்குரிய வாகனம் எங்கேயோ போயிருக்கு வந்தவொடனே வரேன் என்னப்படி சொல்றீர் அருளாழி புட்கடவீர் இதுதான் புல்னா கருடன் இல்லையோ அருளாழி புட்கடவீர் கருடன் அழைச்சிட்டு வந்துதான் நீர் ஆழ்வாருக்கு சேவை பண்ணி வச்சாகணும் அவர் வீதி ஒரு நாள் நம்மாழ்வார் வீதி வழியா வாரும் இந்த பாஷரம் அப்படியே இன்னைக்கும் கருடோத்சவத்தின் போது நடத்தப்படுகிறது அதைத்தான் இந்த இடத்துல சுவாமி ஞாபகம் வச்சிருக்க ஸ்லோக ரூபத்தில் பாடுறார் இன்னைக்கும் தேவப்பெருமாள் கருட சேவைன்னா அநேகமா நம்மாழ்வார் திருநட்சத்திரமா இருக்கும் வைகாசி விசாக திருநட்சத்திரம் தேவப்பெருமாள் கருடோத்சவம் அநேகமா ஒன்னா வரும் ஒரு நாள் வேணா முன்பின் போகலாம் ஆனா கருட சேவைனாலே ஆழ்வார் துறப்பிரதட்சணம் வழியா எழுந்துருளித்தான் பெருமாள் அத்தனை பேருக்கு சேவை கருடோத்சவம் நமக்காக அல்ல நம்மாழ்வாருக்காகத்தான் கருடோத்சவம் அவர் ஒத்தரை முன்னிட்டு கொண்டு நாம அத்தனை பேர் நீங்க சேவிச்சுட்டு இருக்கோம் அதுதான் கணக்கு அங்கே அம்மாழ்வாருக்கு அங்க இருக்கிற சன்னதி வந்து தனி சிறப்பு மயர்வர மதினம் அருளினன் எவனவன் அயர்வரும் அவரர்கள் அதிபதி எவனவன் துயரடி சுடரடி தொழுது எழு என் மனநேன்னு தம் மனசு உபதேசிக்கிறார்களோ காஞ்சிபுரம் ஆழ்வார் சன்னதி போய் சேவிச்சுன்னா இப்படி வச்சுட்டு இருக்க மாட்டார் இப்படி வச்சுட்டு இருக்கோம் நம்மாழ்வார் இருக்கிறது இப்படி தன்னை நோக்கி ஏன்னா தனக்கு துயரடி சுடரடி தொழுது மனநேன்னு சொல்லிருக்காரு அப்ப நம்மாழ்வார் பாடின முதல் சதகமே காஞ்சி தேவப்பெருமாளுக்காகத்தான் அவரை பார்த்துதான் கூப்பிடுறார் அருளாத நீர் அருளி அவராவி துவராம் அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாள் என்று அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருள் யாமுமே பிழைத்தோமே அதை நினைத்துதான் சுவாமி சாதிக்கிறார் சாதாரணே துவைகரீஷ சமஸ்த ஜந்தோஹோ அது யானைக்கன் அருளையிந்த கண்ணுரா ஆனைக்கு போனியே அதே கருட வாகனத்துல எனக்கும் அனுகிரகிக்க வரக்கூடாதோ இன்னைக்கு அந்த கருட சேவை தான் நடக்கிறது வையங்கண்ட வைகாசி திருநாளிலே விடியல் காலையிலே காலத்தால மூணு நாலு மணிக்கு பெருமாள் பசிம கோபுர துவாரம் மேற்கு கோபுர துவாரத்துல எழுந்துருடினா லட்சம் ஜனங்க காத்துட்டு இருக்கா வெளியில வர்றச்சே கொடைய வச்சு மறைச்சுடுவா மறைச்சுட்டு தொண்டையாச்சாரிய சுவாமி சேவைன்னு அதுக்கு பேர் காஞ்சிபுரம் பக்கத்துல சோழசிம்மபுரம் சோழிங்கபுரத்துல தொண்டையாச்சாரிய சுவாமி மகாச்சாரியன்னு ஒரு திருநாம் வாதூர ஸ்ரீனிவாசாத்திய தனயம் வினயாதிகம் பிரஜாநிதி பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுரு ஸ்ரீனிவாச மகாகுருன்னு திருநாமம் வேதாந்த தேசிகன் சாதித்த சததூஷணிக்கு சண்டமாருதங்கிற வியாக்கியானம் சாதித்த வள்ளல் சண்டமாருதம்னா சூறாவளி காற்றுன்னு அர்த்தம் நிஜமாவே அதை வாசிச்சோம்னா புற சமைகள் சூறாவளி காட்டில் ஆகப்பட்ட பதராடம் ஓடிபடுவோம் அப்படித்தான் கிரந்தம் பாடினா தரக்கிறதுக்கே ஆள் கிடையாது அவ்வளவு வசந்த கிரந்தம் சாதிச்சிருக்கார் சண்டமாருதம் தொண்டையாச்சாரிய சுவாமி அவர் சோழசிம்மபுரத்தை ஏற்படுத்தி யோக நரசிம்ம சுவாமியை புனாக ஸ்தாபனம் பண்ணி அக்காரக்கனி பெருமாள் கீழே பக்தோ சிந்தனை ஏழு பண்ணி மொத்த சன்னதியுமே அவர் தான் கட்டினது அந்த பெருமாள் வருஷம் தோறும் அந்த துண்டையாச்சார சுவாமி இங்கே வருவான் வந்து தேவ பெருமாள் கருட சேவையில் கலந்துப்பறான் இந்த வருஷம் திருமேனி பாங்கில்லை முடியல அதனால தான் ஊர்ல தக்காங்குள கரையில் நின்றுட்டு இருக்கார் மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை போழி சேர் பொறுகின்ற புக்க பொன்மறையை தக்கானை கடிகை கடன் கொண்டின் விஜயிருந்த அக்காரக்கனியை அடைந்துவிந்து போனேன் என திருமுக்கியாழ்வாருடைய எட்டாம் பத்திர பாசுரம் சோழபம்மவரத்துக்கு இதான் மங்களாசாசன பாசுரம் தக்காங்குள கரையில் நின்று கண்ணும் கண்டியுமா அழுதுட்டு இருக்கார் தன்னாடி மூன்றரையாயிருக்கும் வெளியிட்டு இருப்பார் நாலாயிருக்கும் கோபுர துவாரத்துக்கு வந்திருப்பார் கதவு திறந்திருப்பா எல்லாரும் செய்ப்பா அப்படின்னு விட்டுட்டேனே இனிமே போக முடியுமா தெரியல அழுதுட்டு இருக்கார் பெருமாளுக்கு ஒரு வழக்கமா தனக்கு ஒரு உற்சவம்னால் அந்த உற்சவத்துக்கு யாரெல்லாம் வருவான்னு ஒரு கணக்கு தெரியுமா இந்த உற்சவத்துக்கு என்னதான் இருக்கும் நிற்போம் இல்லையா ஒருத்தருக்கு ஒரு உற்சவம் முடிச்சிருக்கோம் ஆனாலும் போய் நிற்போம் அப்படி கண்ணால் அளப்பறான் எங்கெங்க மூலையில யார் நிற்கிறான் எட்டி பார்க்குறான்னா எட்டாம இருக்கானா ஆறு ஆறு எங்கெங்க நின்று இருக்கான்னு பார்த்துட்டு சரி வர வேண்டிய எல்லாரும் வந்துட்டான் அப்படின்னு தான் மேலே புறப்பாடாகணும் அதை போல தேவப்பெருமாள் குரல் வாகனத்தில் அந்த உடனே சுற்றி பார்த்தா தொட்டையாச்சாரியரை காணும் வருஷந்தோறும் இவர் வருவரே எங்க போனார்னு பார்த்தா ஓ அங்க நின்று அழுதுட்டு இருக்கா நம்ம சேவிக்க முடியுது சடக்கென கருட வாகனத்தோட மறைச்சுட்டா அதே வேகத்தை காய்ச்சின பறவை உருந்து சோழசிம்மபுரத்துக்கு போய் தக்கான் கூட கரையில அழுதுன்றவரை போய் தட்டினார் தோ நீர் சேவிக்கணும்னு சொன்னீர் உம்மால வர முடியலன்னு நாம வந்துட்டோம் என்ன சேவை சாதிக்க அவர் கண்ணு கண்ணீருமா வரதராஜ பஞ்சகம்னு பாடினார் இது பஞ்சாசத்து அந்த சுவாமி அஞ்சே ஸ்லோகம் பாடினார் நான் தேவரிலிருந்த இடத்துக்கு நான் வருவது போக அடியன் ஏழை ஏதரன் கீழ்மகன் இருந்த இடத்துக்கு தேவரீரா வந்தருடினீர் என் நாங்க ஒரு சேவை சாதிச்சுட்டு போருமா நன்னா சேவிச்சு முடியா போலாமா நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அவசியம் தேவரீர் இழந்துருடன் சொல்ல அன்னைக்கு நடந்தது அவர் இருந்தது எப்பவோ பதினாறாம் நூற்றாண்டு அப்ப நடந்தத இன்னைக்கு ஐதிஹியமா கோவில்ல கடைபிடிச்சிட்டு இருக்கான் அதனாலதான் ரெண்டு கொடையை வச்சு மறைச்சுருவா தேவபெருமாள் ஒரு நிமிஷம் சேவை கிடையாது அந்த சமயம் பறந்து போயிட்டாருன்னு அர்த்தம் தக்காங்குளக்கர் இன்னைக்கு அந்த தக்காங்குளக்கரையில ஒரு வரதராஜ பெருமாள் சன்னதி இருக்கு
அந்த சன்னதியில கருட வாகனத்துக்கு மேலேயே பெருமாள் இருக்கா. அங்க இருக்கிற வரதன் சன்னதியை போனா சேவிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலதான் மலை ஏறுவோம். தக்காம்பலத்தை தீர்த்தமாட்டு இந்த வரதராஜனை சேவிச்சுட்டு மலைக்கு மேலே ஏறணும்னா 1300 படி பெரிய மலை ஏறிட்டு வந்து ஆஞ்சநேய சுவாமி சின்னமலை சேவிச்சு வந்துட்டா ஓ முழுக்காச்சு அப்படின்னு அப்பதான் தோணும். அந்த படிக்கு கருட வாகனத்துல போய் தொட்டையாச்சாரியனுக்கு சேவை சாதித்தேன், இன்னைக்கு லட்சோப லட்சம் ஜனங்களுக்கு சேவை சாதிக்கிறேன். இது இத்தனை அன்னைக்கு கஜேந்திரனுக்கு போனது தானே, கருடன்ல ஏறு அன்னைக்கு போனேன், அதை விட நான் மோசமா படுறேன்னு எனக்காக வந்துடக்கூடாதா அப்படின்னு தேவபெருமாள்கிட்ட பிரார்த்தித்தார். 40வது ஸ்லோகம் முச்சு பெற்றது. காஞ்சின்னு சொன்னாலே நிறைய உற்சவங்கள் முக்கியம், பெருந்தே தேவா திருத்தேவி தாயாருடைய அனுகிரகமே முக்கியம். மேற்கொண்டு அதே தான் ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். பூயோ பூயா புலக நிச்சிதையின் அங்க கைகி ஏகமானாக ஸ்தூல ஸ்தூலானு நயன முகுடை பிப்ரதோ பாட்பபிந்தூன்னு தேவரியனுடைய இப்படி சரித்திரங்களையும் குணங்களையும் சேவித்து சேவித்து கண்கள்ல கண்ணீர் பெருக மயிர்கூச்சரித்து கொண்டு எல்லாரும் இருக்கா. அவாதான் உங்க கோட்டியா பொழுது உமை சேவிச்சு சேவிச்சுட்டே வேத பாராயணம் பண்றா, உமை சேவிச்சுட்டே திவ்ய பிரபந்த பாராயணம் பண்றா. அந்த கோட்டியாரோட சேர்க்கை அடியனுக்கு எப்போது கிடைக்கும் அங்க சொல்றது ஒரு அழகான கருத்து. காஞ்சிபுரத்தை ரொம்ப சத்தியா கொண்டாடிட்டா. இதுதான் போய் சொன்னேன், என்ன ஸ்ரீரங்கம்னாலும் பிறந்தான் இதுதான். அதனால அத சொல்ற தன்யா கேச்சித் வரத பவதா சம்சதம் பூஷயந்தா சுவாந்தை அந்த வினையை நிவிருத்தைகி சுவாதயந்தே பதந்தே. நாம நன்னா பெருமாளை அனுபவிச்சுட்டோமோ இல்லையோ அது அந்த ஊருக்காரளுக்கு போறவே போறாதான். அவளுக்கு ஆசை நாம எப்படி தேவ பெருமாளை அனுபவிச்சிருக்கோமோ அதை எல்லாருக்கும் அந்த அமிர்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துக்காரளுக்கே தாங்க பெருமாள் சேவிக்கிறத விட ஒதுங்கின்னு ஒதுங்கி மற்ற பேரை கூட்டு கூட்டு நிறுத்தி வைப்பாங்கள. வந்து நீங்க சேவிங்க நீங்க சேவிங்க நீங்க சேவ நிறுத்தி வைப்பாளாம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா இதுக்கு நேர் எது ஸ்ரீரங்கம்னு அர்த்தம். என்ன பண்ணாலும் அவா தான் நின்றுக்கணும். அவ எல்லாருக்கும் தாங்களே முன்னாடி நிற்கணும், தாங்களே சேவிச்சிடணும் கிடையாது தேவைப்படுவான். ஏன் அப்படி இருக்கா பாருங்க, ஏன்னா வரதன் வரதன் அவருக்கு கொடுத்தே பழக்கம், ரங்கன் ரங்கன் வாழ்ந்தே பழக்கம். அவ்வளவுதான் இப்ப கொடுக்கிற பெருமாள் அவர். அதனால அந்த ஊருக்காராலும் எல்லாருக்கும் சேவை பண்ணிப்பாளம். வாங்குவாங்க நின்று செய்வீங்க, அங்க சேர்ந்து சேர்ந்து இந்த உற்சவத்துக்காங்க அந்த உற்சவத்துக்கு வாங்க கூட்டுட்டே இருப்பாரு. நீங்க இது இப்ப உற்சவம் நடக்கிறது பெருமாள் கேட்டா நீங்க ரெட்ட புறப்பாடா இருக்கே வரமாட்டீரோ இப்படியே கேட்பா. ஆனா ஸ்ரீரங்கத்துல யாரானோ வரமாட்டீரான்னு நம்மள கேட்கவே மாட்டான். எப்படி கூட்டா இருக்கு பெருமாள் இருக்கு, நாங்க சேவிச்சுக்கிறோம் நாங்க சேவிச்சுக்கிறோம் அப்படிங்கிறதோட சரி. இது எத்தனை நாள் 800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுருக்காரு. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவா தாங்கள் அனுபவிக்கிறதோடு நிற்காமல் மற்ற பக்தர்களுக்கு அனுபவத்தை கொடுக்கறாளாம். சுவாந்தை தாங்கள் அனுபவிச்சுட்டாள். ஆனா அதற்கு மேலே அனிவதை சுவாதயந்தே பதந்தே தாங்கள் அனுபவித்ததை மிச்ச பேருக்கு நன்கு கொடுக்கின்றனர். 47வது ஸ்லோகத்துல சாதிக்கிறார். அனிவத பரிரம்பை ராகிதாம் இந்திராயா கனக வலயமுத்ராம் கண்டதேசே ததானா. இரவு முழுக்க பரியங்காசனத்தில் பெருந்தேவி தாயாரோட அணைத்து கொண்டு தேவ பெருமாள் சேனிச்சிருக்கா. அவ எப்படி கையை வச்சிருக்கா, தீர்க்க சுமந்தலி பெருந்தேவி தாயாரை சேவிச்சாலே தெரியும். அந்த மூக்குத்தையும் சரி மேலேந்து தொங்கட்டானோட கீழே இருக்கிற தோடும் செவித்தினா ஆச்சு, ஒரு 500 வருஷமான வாழ்ந்துருப்பாச்சு. அதை போல ரெண்டு பேர் இவ திருநாராயணபுரத்து தாயாரை சேவிச்சா இன்னைக்குதான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும். 4 வருஷம் கூட இருக்காது, 4 நாள் இருக்காது, இன்னைக்கு கல்யாணம் ஆகி இப்படி வந்த புது மணப்பெண்ணுக்கு இருக்கிற வட்டம் கூட மாறாதவரான்னு தோணும். ஆனா அதே பெருந்தேவி தாயாரை சேவிச்சா 9 வருஷம் வாழ்ந்த தீர்க்க சுமங்கரிகள் இருக்கவா இருக்கும், அவா இருக்கிற அவளைதான் பார்வையே இருக்கும். நீங்க பெருந்தேவி தாயாரை சேவிக்க போகும்போது நேரே சற்று கீழே தானே எழுந்திருக்கா தாயார், கிட்டத்தட்ட நம்மளே கூட இன்னும் கொஞ்சம் வசமா இருக்கும். அந்த மாதிரி கீழே எழுந்திருக்கிறதுனாலே இப்படி பார்த்தோம்னா முகத்தை சரியா சேவிக்க முடியாது. கொஞ்சம் நாம புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுட்டு சேவிச்சுன்னு வச்சுக்கோ. அப்பதான் இந்த புல்லாக்கு கீழே சிரிப்பு ரொம்ப நன்னா தெரியும். ஆனா மேலே பார்த்தா அந்த புல்லாக்கு மறைச்சிடும், மறைச்சதுன்னா முத்து பில்லாக்கு வைர பில்லாக்கு சாத்திரம் சிரிப்பு தெரியவே தெரியாது. இரவு பொழுதிலே பிராட்டி கைகளை நீட்டா, இந்த இடத்துல வரிசையா வளையல் அடிக்கிட்டு இருக்கா. தேவப்பெருமான் அந்த வளையல் இருக்கிற திருக்கையில கழுத்தை வச்சு சனிச்சுப்பான். அப்படின்னு இந்த வளையல் பட்டுப்பட்டு 3 வரி இந்த இடத்துல வந்துட்டான். ஆஹ், தேவப்பெருமான விஸ்வரூபத்தும் போது சேவிச்சு தோன்றணுங்கிற இவர். ஏன் ஆகி இப்போ மத்தியான வேலை 10 மணிக்கு போனா தீர்ச்சியடாரியோட அண்ணா சேவிக்கலாம் இல்லையோ, ஏன் இந்த மாதிரி விஸ்வரூபம்னால் அப்பதான் நீ பெருந்தேவி தாயாருக்கு பரதந்திரங்கிறதுக்கு சாட்சி இருக்கு. கார்த்தால் எழுந்துருக்குச்சே இந்த வளையல் பதிவு நல்லா இருக்கு, நாடு நாடியா திருமஞ்சி நாயிடும் வேட்டியெல்லாம் மாற்றிடுவார், அதுக்கப்புறம்லாம் தாயாருடைய பதிவெல்லாம் வெளியில் காட்டிப்பேன் பண்ண மாட்டார் இல்லையோ அப்படின்னு விட்டா எனக்கு ஒரு பயம் வந்துடுது. இப்போ ஓ தாயார் பிடியிலேருந்து நீ போயிட்டே உண்டு,
அப்படின்னு சொன்னா நான் போய் நிக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. ஆனா விஸ்வரூபத்துக்கு வந்தா பிடிக்குள்ள இருக்கியோ இல்லையோ, அப்படின்னா நீ நம்ம பிடிக்குள்ள வந்துருவியோ இல்லையோ, அதுக்காகத்தான் நீ அதோட சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன். அனிபிருத்த பரிரம்பை விடாமல் இருக்க பிடித்து கட்டிட்டு இருக்கலாம். அனிபிருத்த பரிரம்பை ஆகிதாம் இந்திராயா, பிராட்டிக்கு இந்திரான்னு திருநாமம், இந்திரா கிடையாது, இந்திரான இந்திர தர்மபத்தி இந்திராணின்னு அர்த்தம், இந்திரா லோகமாதா. நீங்க இந்த அம்மாவடி எல்லாம் சொல்லச்சே கூட இந்திரா லோகமாதா சொல்லக்கூடாது, இந்திரா லோகமாதா. இது பரமேஸ்வரன் தாது, அனைத்து ஐஸ்வர்யத்திற்கும் அபிமானினி தேவதை அந்த இந்திரா. அனிபிருத்த வைரம்பை ஆகிதாம் இந்திராயா கனக வளைய முத்ராம், தங்க வளையல் முத்திரை, அந்த தங்க வளையல் நன்னா பதிஞ்சிருக்கு. கண்ட தேசே ததானா, இவருடைய கண்ட தேசத்தில் மூணு வளையமா அப்படி போடும், அதோட விஸ்வரூபத்தில் அடியை வந்து சேவிச்சோம். அதுக்கப்புறம் அழுத்து நம்ம பிடிக்க முடியாது, நீ நிரங்குஷ சுதந்திரனா புருஷோத்தமன் ஆயிடுவீர், அது வரைக்கும் தான் தாயார் வசத்துக்குள்ள நீ இருப்பீர். ஆகவே வரத சததம் அந்த மானசம் சந்நிதேயா, எப்போதும் அந்த வளையல் கழுத்தோடு இருக்கக்கூடிய உங்களுடைய உருவமே நம் உள்ளத்தில் பதிந்திருக்கட்டும் என்று சாதித்தார். 48வது ஸ்லோகம், ஊர்ல நடக்கிற எல்லா உற்சவத்தையும் சேர்த்து சுட்டார். துரக விககராஜ சந்தன ஆந்தோடிகாதிஷு அதிகம் அதிகம் அந்யா ஆத்மசோபாம் ததானம் அனவதிக விபூதிம் ஹஸ்திசைலேஸ்வரம் துவாம் துவாம் தேவரீரை அனுதினம் அரிமேஷை லோச்சனை நிர்விசேஷம். தேவரீரை எப்போதும் விசேஷமா அனுபவிக்கிறது எப்படி, அனிமேஷம் கண்ணை சிமிட்டாம தேவரீரை சேவிக்கணும். எந்தெந்த உற்சவம், துரக துரக குதிரம்பிலாம் குதிர வாகனம், விககராஜ கருட பறவையேறு பரம்புருடான் பாசுரம் இல்லையோ, அப்ப விககராஜங்கிறவர் தான் கருடன். துரக விககராஜ சந்தன தேர் மகதி சந்தனே ஸ்திதவுன்னு கீதை ஆரம்பிக்கிறது இல்லையோ, அது தேர் சந்தன ஆந்தோலிகாதுஷு, ஆந்தோலிகன்னா ஆளு பல்லக்கு, புஷ்ப பல்லக்கு ஆளு பல்லக்கு நடக்கிறது அந்த பல்லக்கு உற்சவம் தான் ஆந்தோலிகா உற்சவம். அப்ப துரக விககராஜ சந்தன ஆந்தோலிகாதுஷு அதிகம் அதிகம் அந்யா, இந்த ஒன்னொன்னு பார்த்தா என்ன என்ன உற்சவம், என்ன உற்சவம், பெருமை கூடிட்டே போகுது, காத்தால காலங்காத்தால கிளம்பினார்னா இவ்வளவு தூரம் பெரிய காஞ்சிபுரம் வரைக்கும் போனோம், எல்லாரும் ஓடராடு பின்னாடி வேத பாராயணக்காரெல்லாம் கையை கட்டிட்டு சேவாகாரம் பண்ணிட்டே போறா, அது வரைக்கும் போனோம். ஒரு சுத்து சுத்தி நான் அங்கே சின்ன காஞ்சிபுரம் வருவார், மழை வெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் என்ன பண்ணாலும் போயிட்டு தான் போகும். படம் போட்டுருக்காரே போட்டுருக்காருன்னு மழை அடிக்கும் வெயிலா, வைகாசி மாசம் வெயில் பழகும், என்ன பண்ணாலும் அந்த வெயிலுக்கு போயிட்டாரு தியாகராஜன். ஏற்கனவே ஹோமகுண்டத்துல தோன்றினும் இதெல்லாம் ஒரு சரக்கா வந்ததே அக்னிக்கு மத்தியத்திலே, அப்ப இந்த வெயிலை பத்தி அவர் கவலைப்பட போறாரா, அதனாலதான் அதிகம் அதிகம் அந்யா ஆத்மசோபாம் ததானம், தனக்குத்தானே இன்னும் பெருமை இன்னும் பெருமை என்ன உற்சவங்களை கண்டுள்ள வந்த தேவ பெருமாள், அவர் அனுபவம் எப்போதும் நம் உள்ளத்தில் தங்கட்டும். 49வது ஸ்லோகத்தோட முடிச்சுடுறார். நிரந்தரம் நிர்விசதஸ்தீயம் அஸ்பிருட்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்யம் சபே வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமே விலாஷா, இந்த தேவ பெருமாளை சேவிக்கும் இன்பத்தை விட்டு அச்சுவை பெரிதும் வேண்டே கச்சிமான் அகருடானே என்று சொல்லுவோம். பாட்டை நேரம் சொல்லாது, அச்சுவை வேண்டேன் அரங்கமான அகருடானேன்னா முந்தா நாள், இன்னைக்கு இல்ல இருக்கு, இன்னைக்கு பாட்டு சொல்லணும்னா அச்சுவை வைகுண்ட வாசேபி நமே விலாஷா, வைகுந்த வாசத்தே கொடுக்கிறதா இருந்தாலும் காஞ்சி தேவ பெருமாள் அனுபவத்தை விட்டு விட்டு அந்த அனுபவத்துக்கு நான் வருவதாகவே இல்லை. சத்தியம் சபே, இதை சத்தியமிட்டு சொல்லுகிறேன் வாரண சைலநாத, வாரணங்கிறது யானை, வாரண சைலம்னா ஆனமலை வேளமலை, வாரண சைலநாத வைகுண்ட வாசேபி நமே விலாஷா, நமக்கு அந்த வைகுந்த வாசத்துல விருப்பம் இல்லை, நீர் இந்தூர்ல இருந்து எம் உள்ளத்துல இருக்கிறத இவ்வளவு ஆனந்தமா கொண்டு இருக்கிறச்சே, அடியை ஞான வேற்றூருக்கு போய் சேவிக்க பார்க்க போகிறேனோ இல்லை. இது வித உதாரம் வெங்கடேசேன பக்தியா ஸ்ருதி சுபகமிதம் எஸ் ஸ்தோத்திரம் அங்கீகரோதி, இப்படி நான் தேவ பெருமாளை பாடின 50 ஸ்லோகங்களை யார் ஏற்றுக்கொண்டு ஆசையோடு சொல்லுகிறானோ அவனுக்கு கரி சிகரி விடங்க ஸ்தாயின கல்பவிருக்ஷாது பவதி பலம் அசேஷம் தஸ்ய ஹஸ்தாபஜேயம். அப்ப இந்த வேடமலைக்கு மேலே தேவ பெருமாள் இருக்கார், அவர் தான் கல்பக விருட்ச மாட்டம், அவர்கிட்ட ஒவ்வொரு பழமா படுத்துருக்கான், இந்த லோகத்து ஐஸ்வர்யம் நல்ல கைங்கிய செல்வம் சீவைட்டமசி ஞானம் பக்தி பிரேமம் எல்லாம் கீழே தாழ தொண்ணிட்டு இருக்கிற பழமும். அப்ப இந்த மலைக்கு மேல போயிட்டு இருந்தா சின்ன தேவ பெருமாள் அழகா இருக்கார், எங்க வேணும்னாலும் கையால பறிச்சுக்கிற அளவுக்கு பழம் இருக்கிறார். அவங்க ஏறெல்லாம் வண்டா, பொடியில இருக்கிற துணியை கையால் எடுக்கவே கூடாது, ஆனா இவர் இப்ப சொல்ற பழத்தை கையால் எடுக்கலாம் போதும், ஆனா பொடியில இருக்கிற துணி கொம்பால் தான் போடணும், கொம்பால் தான் எடுக்கணும், நம்ம கிட்ட இருக்கேன்றதுக்காக பிடிச்சோம்னா எல்லாம் திட்டுங்க அர்த்தம்,
ஆனால் அப்படி எடுக்க கூடாது. இங்க சொல்லியிருக்கிற பழத்தை இப்படி வேணா எடுத்துக்கலாம். அதுலயும் பாருங்க, கவலையப்படாத ஆச்சாரத்தை பத்தி சமமே இருக்கிறார் பெருமாள் தான் கொடுக்கிறார். எந்த பழமா இருந்தாலும் ஹஸ்தாபச்சயம், நம் கைகளால் எடுக்கும் அளவுக்கு பெருமாள் எழுத்துடன் இருக்கிறார். அப்படிப்பட்ட காஞ்சி தேவ பெருமாள் பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து அடியார்கள் அனைவரையும் ரட்சிக்கட்டும் என்று சுவாமியுடைய ஆச்சரியமான பிரபந்தம் இது. அவர் திருவடிகளை வணங்கி கவிதார்க்கிக சம்ஹாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தேவ பெருமான் திருவடிகளே சரணம், பெருந்தேவி தாயார் திருவடிகளே சரணம். நாளை